ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு அழகு கிராமத்து சமையல். இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹேர் பேக் தான் வந்து பார்க்க போகிறோம். என்னோடய தலை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிச்சுட்டே இருக்குது, அரிச்சிட்டே இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கனாக்கா நான் வேப்பலை தான் வந்து வச்சு இன்றைக்கி ஹேர் பேக் ஒன்று யூஸ் பண்ண போகிறேன். என்னோடய கையால் வந்து ஒரு பிடி கைப்பிடி அளவு வந்து நான் வேப்பலை வந்து எடுத்துக்கிறேன். இந்த வெந்தயம் வந்து பார்த்திங்கன்னா 4 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன். நம்ம ஒரு நாள் நைட்டு முன்னாடி ஊற வச்சுக்கலாம், நான் வந்து மறந்துட்டேன். 4 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து இப்போ ஊற வச்சு காலையில் ஊற வச்சு மதியானம் வந்து தலை குளிக்கிறேன். இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்து இப்போ இதனால் வடி கட்டிக்கலாம். வடிகட்டுறதுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா ஒன்றும் கஷ்டமாலாம் இருக்காது, ஈஸியாக வடிகட்டிடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து நல்லா வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதை வந்து நான் தலையில் வந்து அப்ளை பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கனாக்கா நல்லா வந்து ஸ்பூன் வச்சு நல்லா கலந்துக்கலாம். நம்ம ஸ்டார்டிங்கில் புழிஞ்சது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக இருக்கும், நம்ம கடைசியில் வந்து புளியறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். அதனால் வந்து ஒன்று சேர்ந்து கலந்து வர்ற அளவுக்கு வந்து நல்லா கலந்து வச்சுக்கலாம் ஸ்பூனை வச்சு. இல்லை இதில் வந்து கொஞ்சமாக தேங்காய் எண்ணெயோ வேறு ஏதோ ஆயில் கூட உள்ளே விட்டு கலந்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வந்து தலையில் ஆயில் எனக்கு நிறையா இருக்குது அப்படிங்கிறதுனால அப்படியே வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். தலை ஆனால் எதுக்கு தான் எனக்கு அரிக்குதுன்னே தெரியல, அப்படி தான் வந்து தலை பிக்கிது. சரியான அரிப்பு, தலையில் கையை வச்சுட்டா எடுக்கவே தோண மாட்டேங்குது. பாப்பாங்க தலையில் வந்து பேன் இருக்குது, ஒருவேளை அது இது இருக்கா என்ன ஏதுன்னு எனக்கே ஒன்றும் தெரியல. அதனால சரி வேப்பலை வந்து போடலான்னு சொல்லிட்டு நான் போடுறேன். நம்ம வடிகட்டி தானே அப்ளை பண்ணுறோம், அதனால் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சீக்கிரமாக வந்து உள்ளே இறங்கிறோம். பிரித்து பிரித்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லை. நம்ம அப்படி சும்மா தடவுனாலே வந்து பார்த்திங்கனாக்கா நல்லா உள்ளே இறங்குது. ஆனால் தலையில் உள்ளே வந்துட்டு இறங்கும் போது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஜில்லுன்னு இருக்குது, வெயில் காலத்துக்கு செம்மையாக இருக்கும். நான் எதுக்கு வெந்தயம் வந்து சேர்த்துருக்கேன்னு பார்த்திங்கன்னா நம்ம தலையில் வலிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக தான். இன்னும் நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு வந்து காமிக்கிறேன் பாருங்கள். நான் வந்து ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிட்டு வந்துட்டேன் பாருங்கள். இது வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இருந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.